ஹாய் வேவர்ஸ், நாம இந்த வீடியோல ரொம்பவும் அட்டகாசமான பாடி ஃபேக்ட்ஸ்களை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபேக்ட் இம்பாக்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சன்பர்னுங்கிறது ரேடியேஷனோட வெளிப்பாடுன்னு சொன்னா நம்புவீங்களா? மனிதன் உடம்புல இருக்கிற நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆனது வெயில் காலத்துல யூவி ரேஸ் எதிர்த்து போராட முயற்சிக்கும் போது ஒரு நச்சுத்தன்மையான எதிர்வினையை ஏற்படுத்தும். அதோட ரிசல்ட் தான் சன்பர்ன்னு சொல்றோம். பொதுவா திடீர்னு ஒரு குளிரையோ பயத்தையோ உணரும் போது, அப்படி இல்லைன்னா ரொம்பவே எக்ஸைட்மெண்டா த்ரில் ஆகும் போது நம்ம தோள்கள்ல ஏற்படுற மாற்றத்தை தான் கூஸ் பம்ப்னு சொல்றோம். இது தமிழ்ல புல்லரிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கூஸ் பம்ப்ஸ் நம்மளுடைய மூதாதையர்களிடமிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சியின் மீதியாகும். மனிதன் உடம்புல உற்பத்தியாகிற அட்ரனலைன் தான் இந்த முடிகளை இப்படி சிலுக்கிறதுக்கு காரணமாம். நம்ம மூதாதையர்கள் அதிகமான ரோமங்களை கொண்டு காணப்பட்டாங்க. வேட்டையாடக்கூடிய உயிரினங்களை பார்த்து பயப்படும் போது இந்த மாதிரியான கூஸ்பம்ப்ஸ் ஏற்படுமா? மனிதனோட வாயில தினமும் ஒரு நாளைக்கு 1-3 பின்ஸ் அளவிலான உமிழ்நீர் உருவாகும். இது உணவு இலகுவா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு உதவியா இருக்கிறது மட்டும் இல்லாம வாயில ஏற்படுற இன்ஃபெக்ஷன் கிட்ட இருந்தும் பாதுகாக்குமாம். அதே நேரத்துல நம்ம வாயில நிறைய பாக்டீரியாக்கள் இருக்கு. ஒரு மனிதனோட வாயில இருக்கிற பாக்டீரியாக்களோட சராசரியான அளவானது ஆல்மோஸ்ட் பூமியில வாழக்கூடிய மனிதர்களோட அளவுக்கு சமமாம். ஒவ்வொரு மனிதனோட தலையில தோராயமா 150,000 முடிகளை கொண்டு காணப்படும். ஒவ்வொரு முடியும் ஒரு மாதத்துக்கு சுமாரா 1.5 inches வரையும் வளரும். நாம இந்த 150,000 முடிகளோட குரோத்தையும் ஒன்னோட ஒன்னு இணைச்சோம்னா அது வெறும் 1 year 10 miles தூரம் வரையும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தலைமுடி ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருக்குமாம். அந்த வகையில ஒவ்வொரு முடியும் 85 grams, அதாவது 3 ounces weight வரைக்கும் தாங்கும். அப்படி நம்ம தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியோட ஸ்ட்ராங்கையும் ஒன்னு சேர்த்தோம்னா அது 2 யானைகளை தூக்குற அளவுக்கு சப்போர்ட்டா இருக்குமா? ஹார்ட்ல இருக்கிற வால்வ் லீஃப்லெட்ஸ் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகும் போதுதான் ஹார்ட் பீட் சவுண்ட் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இதயத்துல காயங்கள் ஏற்பட்டா அந்த இடத்துல இருக்கிற செல்கள் மீண்டும் உற்பத்தி ஆகாது, காயமும் குணமாகாது. அதுக்கு பதிலா ஃபைப்ரோடிக் ஸ்கார் டிஷ்யூவை இன்ஜுரியான இடத்துல ரீப்ளேஸ் பண்ண முடியும். நம்ம உடம்புலயே ரத்தம் இல்லாத பாகம்னா அது நம்ம கருவிலைகள் தான். ஏன்னா கருவிலைகள் காற்றுல இருந்து நேரடியா ஆக்சிஜனை எடுக்குமாம். சில நல்ல நினைவுகளை ரீகால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உட்கார்ந்து இல்லனா நேரா நிமிர்ந்து நில்லுங்க. அது உங்களை ஹாப்பியா ஃபீல் பண்ண செய்யும். ஏன்னா முதுகு ஃபிளட்டா வச்சு பின்புறமா சாஞ்சு உட்காரும் போது ரத்த ஓட்டம் வேகமாகி அதிகரிக்கும். அதனால உங்க மூளைக்கு ஆக்சிஜன் சீரா சென்று பிரெயின் நல்லா செயற்படுமாம். பிளட் வந்து ரெட் கலரா இருக்கும். நரம்புகள் பார்க்க ப்ளூ இல்லைன்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஏன்னு தெரியுமா? ஏன்னா ஒளி உடம்புக்குள்ள தோலாலையும் கொழுப்பாலையுமான லேயர்ஸ் ஊடுருவி சென்று தான் நரம்புகளை அடையும். ரெட் கலர் ஒளி தோலுக்குள்ள இலகுவா ஊடுருவி செல்லும். ஆனா ப்ளூ கலர் இல்லைன்னா கிரீன் கலர்ல இருக்கிற லைட்டால ஸ்கின்குள்ள போக முடியாததுனால பிளட் அடையறதுக்கு முன்னாடியே ஸ்கின்ல பட்டு சிதறி நம்ம கண்களை வந்தடையுது. இதனால தான் நரம்புகள் ப்ளூ கலர்ல நம்ம கண்களுக்கு தெரியுது. உலகத்திலேயே ரொம்ப ஆழமான குரலை கொண்ட இந்த நபரால யாராலையும் கேட்கவே முடியாத அண்ட் அவரால கூட கேட்க முடியாத ஒலிகளை உருவாக்க முடியுமாம். ஆனா யானைகளால இந்த மெல்லிய ஒலியை கேட்க முடியும். மனிதன் சராசரியா 1 வருடத்திற்கு 42 லட்சம் முறைகள் கண் சிமிட்டுகிறான். மனிதன் 8 செகண்டுக்கு 1 முறை கண் சிமிட்டுவானான். ஓகே வியூவர்ஸ், வீடியோ இன்னைக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபேக்ட் இம்பாக்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.